குழந்தையை தூங்க வைப்பது ஒரு தாய்க்கு எவ்வளவு கடினம் என்பது தெரியும். அதே உலகத்தில் உள்ள அத்தனை குழந்தைகளும் இன்னைக்கு இசையால் கட்டி போட்டு இசையால் இறந்து விட்ட என் தலைத்தாய் இசைத்தாய் இளையாஜி அவர்களை வணங்கி இங்கே வந்திருக்கின்ற ஐயா அவர்களுக்கும் ஐயா பாட்டு அவர்களுக்கும் அதிகாரம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். சார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். அப்புறம் இந்த படத்தின் நாயகன் சொல்லப்போனால் இந்த இலாவின் நாயகன் இசை மியூசிக் டைரக்டர் ஆலன் சார் பற்றி சொல்லணும்னா ஒரு அருமையாக பாடல்களை கொடுத்துருக்கிறார், அருமையான பாடல்களை கொடுத்துருக்கிறார். ரொம்ப நன்றி சார். நல்ல ஃபியூச்சர் இருக்குது உங்களுக்கு. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கணும். இன்னொரு நன்றி சொன்னால், இந்த படம் ஃபுல்லாக எங்கள் கூடவே ஒர்க் பண்ண, இதுவரைக்கும் ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ண எடிட்டர் ராம் அவர்களை வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ போராட்டங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் அந்த படத்தை வந்து முடிச்சிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா எங்களுடைய தயாரிப்பாளர் திரு எஸ்கே ராம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிகடன் பட்டிருக்கின்றேன். ஒரு சின்ன அன்பளிப்பு சார். மிஸ்டர் ராம் சார், அது பர்சனலாக எங்களுக்கு சார் வாங்க ப்ளீஸ். இன்னும் ஒரு விஷயம் சொல்ல போகணும் என்றால், நான் சினிமாவில் கஷ்டப்பட்ட காலகட்டத்தில் எனக்கு பெருசாக உதவி இந்த அளவுக்கு என்னை உயரத்துக்கு கொண்டு வந்த எனது அன்பு அண்ணன் டி எம் சந்திரசேகர் அவர்களுக்கு ப்ளீஸ் கம். கேமராமேன் திருப்பதி அவர்களை மேடை கழிக்கிறோம். ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் நான் ரொம்ப பேச விரும்பலை சார். ஒரே விஷயம் சார், எஸ்கே ராம் சார் ப்ளீஸ். சாரி சாரி சார், அதிகம் பேச விரும்பவில்லை. இங்கே வந்திருக்கிற இந்த சினிமா கலை உறவுகளுக்கும் இந்த பாடல்களை ரொம்ப 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 நன்றி சார். இந்த படம் வந்து படத்தை பற்றி சொன்னால் ரொம்ப நான் அருமையாக வந்திருக்கு. ஸோ ரொம்ப பல போராட்டத்துக்கு அப்புறம் அந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தை பற்றி சொன்னால் ப்ரொடியூசர் வந்து ஒரு பட்ஜெட்டில் ஆரம்பித்தோம். ஸோ கொஞ்சம் பட்ஜெட் அதிகமானாலும் எந்த ஒரு எதையுமே எங்கள்கிட்ட கேட்காம உங்களுக்கு என்ன தேவை எது தேவைன்னு எடுத்துங்க, படத்தை வெற்றி பண்ண அதுதான் எங்கள் தேவைன்னாரு. ஸோ இந்த படத்தை பார்த்து எல்லாருமே ஹாப்பி, பயங்கர ஹாப்பியாக இருக்காரு. ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோங்கிறதோட போயிட்டேங்கிறதோட நாங்கள் பெருமைப்படுறோம். வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. வாய்க்காரு சார், ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். அது ஒரே ஒரு விஷயம் சார், மிஸ்டர் இலங்கையில் சூப்பர் ஸ்டார் வந்திருக்காங்க. நான் நேசிக்கக்கூடிய தமிழ் தலைவன் ஐயா பிரபாகரன் மண்ணிலிருந்து வந்த எங்கள் இலங்கை மண்ணுக்கும் ரொம்ப சந்தோஷம் சார். எங்களை வாழ்த்துறதுக்கு ரொம்ப நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மிக மிக வணக்கம். அதாவது திரைத்துறையுடைய பெரிய பெரிய ஜாம்பான் உட்காந்துருக்கீங்க, உங்கள் பேரை சொல்லி சொல்ல கூட எனக்கு தகுதி கிடையாது. அதில் நானும் நிற்கிற பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். நான் டம்மி ஜோக்கர், டைட்டில் தான் டம்மியாக இருக்குமே ஒழிய படத்தில் நடித்த எல்லா பேருமே கில்லி தான். இந்த படத்தை வந்து ஸ்கிரிப்டை வந்து நான் எழுதி ரொம்ப பேர்ட்ட ஒன்று காமிக்கவே இல்லை. நான் ஒரு ரெண்டு பேர்ட்ட கதையை பற்றி பேசினேன். பேசும்போது ரொம்ப அருமையான கதை, அந்த கதை புதுமகளை வச்சு எடுத்தாக்க அந்த படம் வந்து ஹிட்டு. இதே படத்தை வந்து டம்மி வச்சு எடுத்தால் சூப்பர் ஹிட் அப்படின்னாங்க. எனக்கு ஹிட்டே போகுன்னு சொல்லி எஸ் ராம் வச்சு எடுத்தேன். நான் என்னை நம்பி இந்த கதையை வந்து படமாக வந்தார். அவர் வரும்போது நான் கொடுத்த பட்ஜெட் ரொம்ப ஒரு சின்ன சாதாரண பட்ஜெட்டாக பண்ணி இவ்வளோ பண்ணிடலாம் சொல்லி ஐடியா பண்ணி பண்ணோம்னாங்க. அவரும் ஓகே சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனால் சொன்னது ஒரு டைம் சொன்னாங்க, கொஞ்சம் பொறுங்க, நான் கண்டிப்பாக படம் பண்ணுவேன் அப்படின்னாரு. அவர் வார்த்தையை நம்பி ரொம்ப வருஷங்களாம் எல்லாம் வெறும் ஒரு 6 மாதம் கற்றுனேன். அவ்வளோதான், 6 மாதம் கழிச்சு அவரே கழிச்சு படத்தை பண்ண சொன்னார். இதையே சொல்ல வரனாக்கா சொல்கிறத செய்தவர் தான் எங்கள் ப்ரொடியூசர். அவர் நான் கொடுத்த பட்ஜெட்டு வந்து ஜஸ்ட் ஒரு 3 நாளில் ஷூட் பண்ணாங்க. போகும்போதே அவர் இருந்து கூட வந்து பார்த்தார். அவர் சினிமாவுக்கு சற்றும் சம்மந்தம் இல்லாத நபர் எங்கள் ப்ரொடியூசர். அவர் தொழில் இது சார்ந்தது கிடையாது. படத்தை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு கலை ரசிகர் தான் அவர். அந்த படத்தை நான் எடுக்க ஆரம்பித்ததை பார்த்து படம் போகிறத பார்த்து என் கூட தனியாக பேசினார்.
பட்ஜெட்டுன்ற ஒன்று வந்து நீ போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம நல்லா வர மாதிரி தெரியுது எனக்கு அப்படின்னு நான் சொன்னேன். படத்தில் சொன்னேன் பட்ஜெட் யோசிக்காதீங்க என்னால் பண்ணிருங்க அப்படின்னாரு. அவர் கொடுத்த அந்த ஊக்கம் இன்றைக்கி இந்த படத்து வந்து ஸ்டேஜில் வந்து இன்றைக்கி பெரிய பெரிய சான்றோர் முன்னால் உட்கார வச்சுருக்கா காமிச்சிருக்கேன் நான். இன்னொன்று வந்து ராம் வந்து நடிப்பு துறைக்கு புதுசாக இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க, அவர் நடிப்பும் அவர் ஆட்டம் டான்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஓரளவுக்கு அவர் ரொம்ப நான் பெருமையாக பேசக்கூடாது நல்லா பண்ணியிருக்காரு. அது காரணம் அவருடைய கான்ஃபிடண்ட், அவர் அளவுக்கு ஏமா கான்ஃபிடண்ட் என்றைக்கும் அவரை ஜெயிக்க வைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்பவே இருக்குது. எனக்கு அடுத்து இந்த படத்துக்கு வந்து எடுக்கிறதுக்கு எனக்கு மிக மிக உறுதுணையாக இருந்தது என் நண்பன் கல்யாண சுந்தரம். அவர் மூலியமாக தான் இந்த ப்ரொடியூசர் கிடைச்சாங்க இந்த கதையை பண்ணோம். பொதுவாக நிறையா பேர் கேட்குறாங்க இரட்டை இயக்குநரில் வந்து எப்படி நீங்கள் பிரச்சனையான படம் பண்ணீங்க அப்படின்னு. ரஜினி கமல், விஜய், அஜித், எம்ஜிஆர், சிவாஜின்னு சொல்லி பெரிய பெரிய ஜாம்போன்கள் மாதிரி 2% எடுத்தீங்களால ஒற்றுமை இருக்க முடியாதா? நாங்கள் இருந்து காமிச்சிருந்தாங்க, இப்போ வரைக்கும் நல்ல நண்பர்களாக தான் இருக்கும் நாங்கள், அடுத்து இருப்போன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்பவே இருக்குது. எனக்கு இந்த படம் வந்து எனக்கு மிக மிக உறுதுணையாக இருந்த அண்ணன் டி எம் சந்திரசேகரன் அவர்களுக்கும், திருப்பூர் சந்தானம் அவர்களுக்கும், குமரேசன் அண்ணன் அவர்களுக்கும் மிக மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடையில். ஏன்னா ஒரு வீட்டில் வந்து பல பிரச்சனைகள் வரும்பொழுது அதை பேசி முடிக்கக்கூடிய உறவுகள் கண்டிப்பாக இருக்கணும். அது மாதிரி இந்த 3 உறவுகள் இருந்தது. இன்ன வரைக்கும் இந்த படத்தை நாங்கள் என்றைக்கு சந்தோஷமாக ஆரம்பித்தோமோ அதே மாதிரி சந்தோஷமாக மேடையில் நிற்கும். இந்த அஜால் குஜால் பாட்டு வந்துட்டு ஃபோக் டைப்பில் நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரிதமில் சூப்பராக ஒரு ப்ரொமோ சாங் மாதிரி சாங் சார் பண்ண சொன்னாங்க வினோத் சார், கல்யாண் சார் ரெண்டு பேருமே. அது பண்ணும்போது நிறையா விஷயங்கள் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணாங்க. அதில் வந்துட்டு அதாவது 60s இந்த ட்ரெண்டு வரைக்கும் வரணும், அதில் மச்சானை பார்த்தீங்களா உங்கள் காலம், மச்சி ஓப்பன் த பாட்டில் தான் எங்கள் காலம் அப்படின்ற ஒரு 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 சிக்னேச்சர் மட்டும் கொடுத்து இதுக்கு கம்போஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்லா கம்போஸ் பண்ணி நல்லா வந்திருக்கு பாடல். சரக்கு, அதாவது சரக்கு பாடல் எழுதிய கவிஞர் ராஜா, ஆண்டனி ராஜா, என்சைக்ளோபீடியா, சரக்கோட என்சைக்ளோபீடியா அவர். அதாவது ஜிஞ்சர் பீர் வேஸ்டடா, ஜில்லு பீர் டேஸ்டடா, ஸ்காட்சு ரொம்ப காசுடா, அதை போட்டு பாரு மாசுடா, ஊற வச்ச பீரு சும்மா ஊற்றிக்கிட்டா ஜோறு, ஜின்ன கொஞ்சம் சேரு உன் ஜிம்மு பாடி பாரு. ஸோ இந்த மாதிரி எழுதுனதுலே வந்துட்டு எங்களுக்கு அது இதுக்கு மேலே வந்துட்டு கொண்டு போகணும் பாட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டு ப்ரொடியூசர் சைடில் இருந்தோம், டைரக்டர் சைடில் இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. டைரக்டர் சொன்ன மாதிரி வந்துட்டு இது வரைக்கும் ஏன் எதுக்குன்னு சொல்லி கேட்கல. ப்ரொடியூசர் ராம் சார் ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ண சொன்னாங்க. அதுதான் ஒரு கலைஞனை வந்துட்டு உருவாக்குறதுக்கான ஒரு விஷயம். ஆக்சுவலாக நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் இந்த படத்தின் மூலமாக. ஒரே பெரிய விஷயம் கற்றுக்கிட்டது பொறுமை, நிதானம். ஸோ இன்னும் ஜெயிக்கணும், இன்னும் மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரையுலக ஜாம்பவான்கள்கிட்ட ஆசீர்வாதம் பெற்று என் உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ராஷ்மி. டம்மி ஜோக்கர் படத்தில் ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்காக நான் ஒரு 5 நபர்கள், முக்கியமான நபர்களுக்கு நன்றி சொல்லியாகணும். அது யார் அப்படின்னா, சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் போகும்போதெல்லாம் டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க லைஃப்பில் நம்ம யாரை வேணாலும் மறக்கலாம், ஆனால் இந்த 5 பேரை மறக்கவே கூடாதுன்னு. மாதா, பிதா, குரு, தெய்வம், மக்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய அப்பா அம்மாவுக்கு நான் பெரிய நன்றி சொல்லியாகணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு பெண் குழந்தையை நம்பி இந்த ஃபீல்டுக்கு அனுப்புறது மட்டும் இல்லாமல் எனக்கு சப்போர்ட்டாக கூட இருக்கிறவங்களுக்கு, அண்ட் அது மட்டுமே இல்லாமல் ஒரு பேரண்ட்ஸாக அவங்க என்னை சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு டீச்சராகவும் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஷூட்டிங் போனோம் அப்படின்னா ஒரு சீன் நடக்குது, கட் சொன்ன அடுத்த நிமிஷமே என் கண்ணு ரெண்டும் அவங்கள தான் தேடும். பார்த்து கேட்பேன், இந்த சீன் ஓகேவா, நல்லா பண்ணியிருக்கேனா, இல்லை என்ன நல்லா பெஸ்ட்டாக பண்ணுமா அப்படின்னு. அவங்க ரியாக்ஷன்லேயே சொல்லுவாங்க, கஞ்சாடையிலே பேசுவோம் நாங்கள் ரெண்டு பேரும். நாங்கள் கஞ்சாடையிலே பேசுகிறது அசிஸ்டன்ட் டைரக்டர் கதிர் சார் வந்து பார்த்துட்டே இருந்திருக்காரு ஃபஸ்ட் நாள்லேருந்து. என்ன இந்த பொண்ணுக்கு நட்டுக்கீது கண்டுச்சா, கட் பண்ணதுக்கப்புறமா ஆக்டிங்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் கடைசி நாள் தான் அவரே கண்டுபிடிச்சார், ஓ ரெண்டு பேரும் கஞ்சாடையில் தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் சொல்லியாச்சு. என்னோடய சகோதரனுக்கும் நான் பெரிய நன்றி சொல்லி ஆகணும். தென் குரு தெய்வமாக இருக்கவங்க இந்த படத்தில் டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர் வினோத் சார் அண்ட் கல்யாண் சார். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு சிற்பி செதுக்கிற, டம்மி ஜோக்கர்ன்ற சிற்பி செதுக்கிற ஒரு சுத்தியாகவும் உளியாகவும் இருந்து இந்த படத்தை நல்லபடியாக செதுக்கியிருக்காங்க. ஏன்னா வந்து இப்போது வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்றதே ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை, ரெண்டு ஆர்டிஸ்ட் இல்லை, 20 மேற்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒவ்வொரு ஹைலைட்டாக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதான் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இருக்க தமிழ் பொண்ணுங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது நான் வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி, உங்ககிட்ட என்ன திறமையெல்லாம் இருக்கோ காமி அப்படின்னு சொல்லி, நான் மட்டும் இல்லை
20 மேற்பட்ட ஆர்டிஸ்ட்டுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ப்ரொடியூசர், ஐம் சாரி, ப்ரொடியூசர் பற்றி சொல்ல அப்படின்னா, எங்களோட கனவு நிறைவேறதுக்கு ஒரு பெரிய காரணம் அவர் மட்டும்தான். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான சார். இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி ப்ரொடியூசர் பார்த்ததில்லை, இனிமேலும் பார்க்க போகிறதும் இல்லை. ஸோ ப்ரொடியூசருக்கும் ஒரு பெரிய நன்றி. தென் என்னோடய கோ ஆர்டிஸ்ட், கேமராமேன், டான்ஸ் மாஸ்டர், மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும். நீங்கள் இருந்தால் மட்டும்தான் எங்களோட முயற்சியெல்லாம் வெளியில் வரும். ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ, பாய். இங்கு வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். முதல்ல திரு அபிராமி ராமநாதன் ஐயா, தலைவர் திரையரங்கல் உரிமையாளர் சங்கம், திரு கலைப்புலி எஸ் தானு, திரையரங்கு தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் மற்றும் தமிழக திரைப்பட தயாரிப்பாளர் சங்க முன்னாள் தலைவர் திரு கே பாக்யராஜ், நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் பாக்யா இதழ் ஆசிரியர் மற்றும் எழுத்தாளர் சங்க தலைவர் திரு ஜாக்வார் தங்கம், ஸ்டண்ட் மாஸ்டர் மற்றும் தென்னிந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு எஸ் கதிரேசன், முன்னாள் செயலாளர் தயாரிப்பாளர் சங்கம் திரு பிஜி பிச்சைமணி, பிஜிபி என்டர்பிரைசஸ் தயாரிப்பாளர் திரு போரூர் ஜே தினகரன், ஸ்ரீ ஹரிஹரன் மூவிஸ் தயாரிப்பாளர். வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு எங்களது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. அதன்பின் இந்த நாளின் கதாநாயகன் ஆலன் பிரகாஷ் த மியூசிக் எங்களுக்காக மிக சிறந்தவாறு அவரோட மியூசிக்கை வெளிப்படுத்தி, பாடல் ரெண்டு விதமான பாடல் மட்டும்தான் இதில் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா சிட்டுவேஷன் சாங்கு, இன்னொன்று ப்ரொமோ சாங்கு. இந்த சிட்டுவேஷன் சாங்கும் ப்ரொமோ சாங்கும் ஒன்று சரக்கு, இன்னொன்று அஜால் குஜால். இந்த ரெண்டையுமே வந்து மிக சிறப்பாக எங்களுக்கு அதுக்குண்டான பாடலாசிரியர்களை வச்சு சிறப்பாக எழுதி கொடுத்துருக்காரு. அதுக்குண்டான பாடலாசிரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணுகோபால் அண்ட் ஆர்டிஸ்ட் திருஜி ராஜா, ரெண்டு பேருமே சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னணி பாடகராக பார்த்திங்கன்னா அந்தோணிதாசன் சார் அண்ட் அனிதா அண்ட் ஊதா கலர் ரிப்பன் ஹரிகர சுதன் அண்டு முகேஷ் ஆகிய அனைவருமே இந்த பாடலில் வந்து எங்களுக்கு ரசிக்கும்படியாக மக்கள் எங்கேயுமே வந்து நாளைக்கு கோரஸாக கூட சேர்ந்து பாடக்கூடிய அளவுக்கு இந்த பாடல் எழுதி கொடுத்து சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இரட்டை இயக்குனர், ஒரு உரலுக்குள்ள ரெண்டு வால் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. அது மாதிரி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து காம்போவாக எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து, ஆர்டிஸ்ட்டு எல்லோரும் புதுசு மேக்ஸிமம் அவங்கள எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி இவ்வளோ தூரம் சிறப்பாக பண்ணி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸு. அடுத்தது இந்த படத்தினுடைய கேமராமேன் திருப்பதி ஆர் சாமி அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்டு எடிட்டர் ராம் செலியன் எங்கள் கூட கடைசி வரைக்கும் இருந்து ஒன்று இன்றைக்கி காலையில் இன்றைக்கி மதிய வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நம்ம போடக்கூடிய இரண்டு பாட்டுக்கும் ட்ரைலருக்கும் ரெண்டுக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்து அல்டிமேட் டைமில் எல்லாத்தையும் ரசிக்கும்படி செஞ்சுருக்காரு. இது நல்லபடியாக மக்களிடம் ரீச் ஆகும். அண்ட் தென் இந்த படம் யார் வேணால் தயாரித்து எடுத்துடலாம். அதுக்கு பின்னே இந்த மக்கள்கிட்ட போய் சேர்த்துறதுக்காக ஒர்க் பண்ண அண்ணன் விஜய முரளி அவர்களும் அண்டு விஜயமொழி மற்றொருத்தர் இருக்காரு, சாரி கிளாமர் சத்யா சாரிண்ணா. அண்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நடிகர்கள் 22 லுக் லைக் டிக்டாக் மற்றும் மேடை கலைஞர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒன்று போலே ஒரு ஜாடை மாதிரி இன்னொருத்திருப்பாங்க. இந்த படத்தோட கதையை ஃபஸ்ட்டு கேட்கும்போது டைரக்டர் சொன்னார் இது ஒரு மிகப்பெரிய காமெடி ஸ்கிரிப்ட் அப்படின்னாரு, ரொம்ப த்ரில்லாக இருக்குன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சில கண்டென்ட் மெசேஜ் சொல்லக்கூடியவாரும் இருக்குன்னு சொன்னார். ஆனால் சரி யார் இந்த ஆர்டிஸ்டில் வச்சு பண்ண போகிறீங்க அப்படின்னா ரஜினி, கமல், அஜித், விஜய், சிம்பு, தனுஷ் இந்த மாதிரி நடிகர்களை சொன்னார். என்ன இதுதான் காமெடியா, என்ன வச்சு காமெடி பண்ணுறக்கா முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். இல்லை இது கண்டென்ட் அப்படி தான். இல்லை இது மட்டும் இல்லைங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா மறைந்த கலைஞர்கள், முன்னாள் கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் ஐயா, எம்ஜிஆர் சார், நாகேஷ் சார், அண்ட் தென் சந்திரபாபு, இது போன்ற நடிகர்கள் இருக்காங்க. ஓ இதுதான் திகிலா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை இதுக்கும் கதை இருக்குது, நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் லவ் கான்செப்டில் பார்த்தா சிம்பு, தனுஷ், கார்த்திக் சார், அப்புறம் முருங்காயின்னு சொல்ல போனாலே அண்ணன் பாக்யராஜ் அவர்கள் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வந்துடுவார்.
அந்த இதில் வரிசையில் அவரையும் வச்சு பாகிராஜ் போல உருவம் தோற்றம் கொண்ட ஒருத்தரை நமக்கு படத்தில் வச்சு என்டர்டெயின் கொடுத்துருக்காங்க. மிக சிறப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளாக ரசிக்கக்கூடிய அளவுக்கு பூதம் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த பூதம் கேரக்டரு மிக சிறப்பாக பார்த்தீங்கன்னா சாமியாருக்கும் அந்த மொட்டை போட்டு அவர் அந்த மேக்கப்பில் பார்த்தாலே குழந்தைங்க எத்தனை பேருமே மிக ரசிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக மேக்கப் பண்ணி அவங்கள மே அந்த கேமராக்கு முன்னாடி நிப்பாட்டி நடிப்பை வாங்கியிருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வகையான ஆடியன்ஸையும் கவர் பண்ணும். ஃபேமிலி நார்மலாக சினிமா பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபேமிலி இருக்குது, பெண்கள் இருக்காங்க, இதைக்கு மேலே குழந்தைகள் அம்மா அப்பா இந்த படத்தை கூட்டிகிட்டு போங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரசிக்கும்படியே அந்த படத்தை எடுத்திருக்கோம். இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த வினோ கல்யாண் ரெண்டு பேருக்குமே நன்றி சொல்லணும். திரை உலக சார்ந்து இல்லாத நான் ஒரு வெளி மற்றொரு தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர். இந்த திரைத்துறைக்கு எப்படி வந்தேன்னா சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசிகிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் சும்மா பணம் இருக்குது அப்படிங்கிறக்காக படம் எடுக்கிறது விஷயம் இல்லை. இந்த பணத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு கண்டென்ட் பிடிச்சிருக்குது, சரி சொல்கிறாங்க, சரி நீங்கள் மற்றவங்ககிட்ட பண்ணுறதை விட இதுக்கு நான் செய்யட்டுமா. எல்லா ஆர்டிஸ்டையும் இது வந்து ஃபேக் ஆர்டிஸ்டாக இருக்கலாம், பட் இருந்தாலும் சொல்லிக்கூடிய அளவுக்கு மாறுதட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமையாக ரஜினி, கமல், அஜித், விஜய், ரஜினி, சிம்பு, கார்த்திக், இன்னும் வில்லன் டைப்பில் மன்சூர்லிகான், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பேர் விடுபட்டிருந்தால் மன்னிக்கவும். ஆனால் இது போல் எல்லா கலைஞர்களையும் வச்சு படம் உருவாக்குறதுக்கான சான்ஸை கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அது ஒரு மக்கள்கிட்ட நல்லா ரீச்சபிள் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட் எனக்கு முதல் படமாக கிடைச்சதுக்கு மிக 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 நன்றி. அண்ட் தென் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த படம் எனக்கு வந்து ஒரு மிக சிறப்பாக ஒரு சின்ன சஸ்பென்ஸான விஷயம்தான், பட் இருந்தாலும் இது வரைக்கும் நான் சொல்லலை. சந்தோஷமான நிகழ்வாகவும் இருக்குது. இந்த படம் எனக்கு டம்மி ஜோக்கர் வந்து ஒரு உன்று சக்தியாக இருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய அளவுக்கு என்னையும் மாற்ற செஞ்சிருக்குது. அடுத்த ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கான முனைப்பில் எல்லா அடிப்படை வேலைகளையும் தயார் செஞ்சு கிட்டத்தட்ட லொக்கேஷனு, கதை, அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 110 ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் ஷெட்யூல்டு பிரித்து என்னென்ன ஏதுங்கிறது எல்லாத்தையும் முடிவு பண்ணி எழுதி தயாராக வச்சுருக்கிறோம். இந்த அளவுக்கு இந்த உண்டு சுத்தியாக இருந்த டம்மி ஜோக்கர் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற வேண்டும். நல்ல திரையரங்குகள் அத்தனை பேரும் வந்து கண்டுகளிச்சு ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய படத்தை அனைவரும் சப்போர்ட் பண்ண வேண்டும். இதுக்கு மீடியா மக்கள் அனைவருமே சப்போர்ட் பண்ணணும். அண்ட் தென் அடுத்த படம் அப்படிங்கிற சொல்கிறத நான் வந்துட்டு இது வரைக்கும் எல்லாருமே ஈவன் அவங்க ஃபேமிலியிலேருந்து கூட சப்போர்ட் கிடைச்சது எல்லாருமே சொன்னாங்க. அதுக்கு ஒருபடி மேலே நமது ஃபேமிலி இந்த திரை சினிமா அப்படின்னாலே யாரும் சல்லிக்காசுக்கு மதிக்க மாட்டாங்க, அது எங்கள் ஊர் சைட்லேருந்து ஒரு பைசாக்கு மதிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற இடத்துலேருந்து இந்த சினிமாக்குள்ளே என்ட்ராகி என்னோடய மனைவியை தவிர்த்து யாருக்குமே அந்த திரைப்படம் பண்ணுறது தெரியாது. இது வரைக்கும் ஒரு கால் கூட எனக்கு வந்ததே கிடையாது இது சார்ந்து. ஏன்னா அந்தளவுக்கு நான் சரி இது மதிக்க மாட்டாங்க, ஏன் ஒரு சக்ஸஸோடு போய் அடுத்தது அவங்களெலாம் பார்ப்போம், அதுக்கு முன்னாடி இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம் அப்படிங்கிற ஒரு காலகட்ட அளவுக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்திக்கிற டம்மி ஜோக்கரை அனைவரும் சப்போர்ட் பண்ணி திரையரங்கில் வந்து பார்க்க வேண்டும். நன்றி, நன்றி, நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ஐ ஸ்பீக் தமிழ் பட் டு டு அ ஸ்பீச் ஆன் அ ஸ்டேஜ் இன் தமிழ் ஐம் நாட் ஸோ ஃப்ளூயன்ட். It's an honor to be with such distinguished guests on this stage. I would like to mention a few names. Ramanathan sir, I'm a fan of Bhagiraj sir, and I have been watching his films, and my very long time friend Jaguar Thangavam sir. And I was invited to this by Tamil Arasan sir and the director, producer, hero, heroine, and all the top talented, awesome artists. You guys are awesome, I should say. And all the technicians and always who supports the artists. You, the media, thank you. And I'm sure I watched these trailers and the song and everything, as one gentleman mentioned before. This Dummy Joker movie is going to be a super duper hit.
I've been acting in movies. I started acting in Mumbai. And I have been acting in about 40, 45 movies. About 15 to 20 years I've been acting. I love this trailer and the songs. I really enjoyed it. Producer sir, you are sure that you are going to get your money. So, and also one more thing I should say, I have acted in two films. The second film, Tupaki and Kadai, produces here, Pichamani sir. And upcoming movie which I am going to act, he's not here but Abdullah sir is there. He's from, he's sitting there. And all the distinguished guests, thank you very much for inviting me. And this is my second home. I love Tamil Nadu. I always love from my small days. All my friends are in my country also mostly Tamilians. So maybe my last life I was in Tamil Nadu. Vanakkam, thank you very much. And Nandri. மேடையிலும் வந்திருக்கும் என் இனத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ஐயா இருங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா, ரெண்டு விஷயம். ஒன்று, ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு ஹீரோ வந்திருக்காரு, அவருடைய துணைவியோட. அவருக்கு மனைவி துணைவி ரெண்டு ஒன்று நினைக்கிறேன், ஒன்று தப்பா இல்லை. ஏன் தெரியுமா, நான் ஸ்ரீலங்காவில் பிறந்த 5 வயசு வரைக்கும் அந்த ஊரில் வளர்ந்தவன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட், I was born in Sri Lanka, I was brought up in Sri Lanka till I was 5 years old at Padula district, Haliyala. Okay? Then we moved into Tamil Nadu. That's the reason. That's why I was very happy that you are here. மற்றும் மேடையில் இருக்கிறதுல தானு எழுந்து போயிட்டாரு. தானு ஆகட்டும், ஜாகுவார் தங்க ஆகட்டும், திரு பாக்யராஜ் ஆகட்டும், மூணு பேரும் ஒன்றுமே இல்லாமல் இந்த தொழிலுக்கு வந்தவங்க. தன்னுடைய சொந்த உழைப்பினாலேயே முன்னேறினவங்க. கதிரேசன் அப்படிதான், எனக்கு தெரியாது கதிரேசனை. கதிரேசன் இப்போ அடிக்கடி ஃபிலிம் சேம்பர்லேயே மற்ற இடங்கள் என்னோட சண்டை போட்டதில் தான் எனக்கு அவரை தெரியும். நீயா நானு கொடி பிடிச்ச போது தான் எனக்கு கதிரேசன் தெரியும், மற்றபடி கதிரேசன் எனக்கு தெரியாது. அதுவும் இப்போ தாடி வச்சிருக்கோம், எனக்கு அடையாளமே தெரியலை. ஏதாவது படத்தில் நடிக்க போகிறீங்களா இல்லைனான்னு தெரியல. அதனால் தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தான் மெய்வருத்த கூலிதரும் இருந்தவங்க இவங்க எல்லாருமே, கதிரேசன் உள்பட. அதனால் இன்றைக்கி இவ்வளோ தூரம் இருக்காங்க. இந்த தொழிலுக்கு ஒரு சாப கேடுங்க. நான் படித்தது ஐ எம் அன் இன்ஜினியர். அந்த என் பக்கத்துலேயே ஒரு இன்ஜினியர் உட்காந்தார். இப்படி படித்ததுனால இந்த தொழிலுக்கு வந்தப்போ தொழிலை விட்டு போகவே முடியாது. ஏன் தெரியுமா, இந்த ஒரு தொழிலில் தான் மக்களுடைய கவலையை போக்குறதுக்காக கலைஞர்கள் நாங்கள் கஷ்டப்படுற ஒரே தொழில் தான். கவலையில் வா எடுத்துருங்க, கலை வரும். அந்த கவலை கலையை உங்களுக்கு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுதுன்னு 3 மணி நேரம் உங்களை உலகத்தை மறக்க வைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் கவலைப்படுற ஒரே தொழிலுங்க. எங்களுக்கு பணம் காசு முக்கியம் இல்லை. அடிக்கடி புது ப்ரொடியூசர் கிடைப்பாங்க என்ன, ஆனால் இல்லை ஒரு 10 பேர் படம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், அது போதும் எங்களுக்கு. அப்படி தாங்க நாங்கள் இருக்கோம் இந்த சினிமா தொழிலை பொறுத்த வரைக்கும். அந்த தொழிலுக்கு தான் வந்திருக்கேன். முதல்ல விஜய் முரளி என்னை கூப்பிட்ட போது, சின்ன படம் எதுவாக இருந்தாலும் என்ன வேலை இருந்தாலும் விட்டுட்டு வந்துடுறது என் பழக்கம். ஏன் தெரியுமா, இன்னைக்கு திரையர்கள் இன்னும் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் சின்ன படங்கள் தான். ஏன்னா பெரிய படம் வரலாம், 4 வாரம் ஓடும், 5 வாரம் ஓடும், 52 வாரத்துக்கு நாங்கள் எங்கே போகிறது, எங்கே போகிறது, எங்களுக்கு கூட நிற்கிறது இவங்க தான். அதனால தான் நான் எப்போ வந்துடுறது. ஆனால் விஜய் முரளியை நான் இன்றைக்கி ஒரு தப்புனிட்டேன், இது என்ன மாதிரி படம்னு கேட்கவே இல்லை. உள்ளே வந்த உடனே பாக்யராஜ் சார் வந்துட்டாரான்னு கேட்டேன். இல்லை அவர் இன்னும் வரல அப்படின்னு. சரி நம்ம தான் லேட்டுன்னு நமக்கு பின்னாடி லேட்டுக்கு இன்னொருத்தர் இருக்காரு அப்படி சந்தோஷத்தோட உள்ளே வந்தால் மேடையில் ஒரு பாக்யராஜ் நின்று இருந்தார். தூரத்துலேருந்து பார்க்கல என்ன கண் பார்வை நல்லாவே இருக்குது. பாக்யராஜ் நினைக்குதா கூட பார்த்தா கேப்டன் இருக்கார், வடிவேல் நின்றுருக்கார். என்ன இது அப்படின்னு கேட்டு இவர் என்டர்டெயின்மெண்ட்டுன்னார். என்டர்டெயின்மெண்ட் இல்லை, அப்புறம் தானு சொன்னார் படமே அதான் அப்படின்னு. அதான் இவங்க எல்லாரையும் நிற்க, எல்லாரையும் ஒரு படத்தில் எவனாலையும் படம் எடுக்கவே முடியாது. ஆனால் இவங்க எடுத்துட்டாங்க அந்த சந்தோஷத்துக்கு. நான் வந்து சண்டை காட்சிகள் அந்த காலத்தில், இப்போல்லாம் நடிகர்களே சண்டை காட்சிகள்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ் பூரா அவங்களே பண்ணிடுறாங்க. அந்த காலத்தில் அதுக்குன்னு டூப் போடுறது உண்டு, ஓரளவு ஒரே மாதிரி இருக்கவங்க. அப்படிப்பட்ட மேடை கலைஞர்களே இவ்வளோ தூரம் ஒன்று, ஏன்னா ஒரு பெரிய கலை நிகழ்ச்சி நடக்க போதுங்க. முதல்ல இந்த மேடை கலைஞர்களை கூப்பிட்டு மக்களை கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணுறதுக்காக பண்ணுற தலைவர்கள் வர்றாங்கன்னா, அப்படிப்பட்டவங்க எல்லாருக்கும் ஒரு வாழ்வு கொடுத்து இதை பண்ணியிருக்காங்க. அதுவும் மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணார், எல்லாரும் மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னாங்க, மனைவின்னு எவனா சொல்லியிருக்காங்க.
இவர் ஒருத்தர் தான் மனைவிக்குன்னு சொன்னார். ஏன் தெரியுமா, உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அம்மா, அதுக்கப்புறம் உன் கூடவே நீ சாகுற வரைக்கும் இருக்கிறது உன் தாரன் தான், அவதான். அதனால அவளுக்கும் மரியாதை கொடுத்தாலும் இருக்காருன்னா கண்டிப்பாக இவர் நல்ல எண்ணத்தோடு வெளியிருக்காரு, பாடியிருக்காரு. அதனால் நல்ல எண்ணத்தோடு பண்ண எதுவுமே நல்லா நடக்கும். இந்த டீமே அப்படி தான் இருக்குது, நல்லதை நினை நல்லதை செய், உனக்கு நல்லதே நடக்கும். அதனால் இந்த படம் வித்தியாசமாக இருக்கிறதுனால, வித்தியாசமாக எதை கொடுத்தாலும் மக்கள் பார்க்குறாங்க. அதனால் இது கண்டிப்பாக ஓடுங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இங்கே மீடியாக்கள் நிறைய இருக்கிறதுனால, கதிரேசன் மாதிரி கரண்ட் ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறதுனால ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தியேட்டர்கள் இப்போ அழிகிற நிலைமைக்கு போயிட்டுருக்கோம். காரணம் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் அந்த இதில் நீங்கள் படத்தை இப்படி பார்க்குறோட இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். அது காரணம், நீங்கள் படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்தில் நீங்கள் அதை கொடுக்குறீங்க. இப்படியே கொஞ்ச நாளில் நாங்கள் அழிஞ்சு போயிட்டோம். உங்களை பணத்தை வாரி கொடுக்கறது நாங்கள் தான். மூணே நாளில் 200 கோடி வசூல் பண்ணிவிட்டு பேப்பரில் கொடுக்குறீங்களே, நாங்கள் இல்லாமல் டிஜிட்டலில் உங்களுக்கு வருமா அந்த பணம்? அதனால் தயவுண்டி சுய கட்டுப்பாடோட, ஏன்னா நாங்கள் அழிஞ்சிட்டோம்னா கடைசியில் நீங்கள் அழிஞ்சிடுவீங்க. சுய கட்டுப்பாடோட 3 மாதத்துக்கு டிஜிட்டலுக்கு கொடுக்கறது இல்லை அப்படின்னு நீங்கள் எல்லாருமே சுய கட்டுப்பாடு வந்தால் தான் எந்த சங்கத்தாலும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. தனி மனுஷன் கட்டுப்படுத்த நீ யாருன்னு கேட்டு விடுவான். அதனால் சுய கட்டுப்பாடோட நீங்கள் எல்லோரும் 3 மாதத்துக்கு தார்மீக உணர்ச்சி இருந்தால் தான் தியேட்டர்கள் நாங்கள் இருப்போம், இல்லைன்னா தியேட்டர் அழிஞ்சிருவோம். ஏன் தெரியுமா, எங்கள் அப்பா பாட்டன் காலத்தில் கட்டின தியேட்டர், முக்காவாசி தியேட்டர் எல்லாம் பிரைம் ப்ராப்பர்ட்டி, அதை விற்றுட்டு அதை பேங்கில் போட்டால் அதுக்கு என்ன வட்டி வருதோ அந்த வட்டி கூட இப்போ வரல எங்களுக்கு. அதான் எங்களுடைய நிலைமை. அந்த நிலைமையில் இருக்கிறதுனால நீங்கள் எல்லாம் தயவு பண்ணி நான் ப்ரொடியூசர் கேட்டுக்கிறது எல்லாம் ஒரு 3 மாதத்துக்கு கொடுக்காம இருங்க. அது அடிஷ்னல் இன்கம் நான் இல்லைன்னு சொல்லலை, நான் படம் எடுத்தாலும் அது கொடுப்பேன். ஆனால் 3 மாதத்துக்கு அதை கொடுக்காம இருந்தீங்கன்னா தான் நாங்கள் இருப்போம். நாங்கள் இருந்தால் தான் நாளடைவில் நீங்கள் இருப்பீங்க. அதனால் நீங்களும் இருக்கணுங்க சுயநலத்தோடு. அதை தயவு செஞ்சு கொடுக்காம 3 மாதத்துக்கு இருக்கோன்னு கேட்டுக்கிறேன். மற்ற உங்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள். கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது இனிய நாள். இது என் அகமாலும் எனது பிதாமகர் அபிராமி ராமநாதன் சார் உள்ளிட்ட நடையில் வீட்டிற்கும் கலைஞர் பெருமக்களே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தின மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடை நாடகத்திலிருந்து தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் நடிகர் திலகமும், அவரை ஒட்டி வந்த அத்துணை பெரிய கலைஞர்கள் எல்லாம் இந்த திரையுலகில் புகழ்பெற்று சகாப்த நாயகனாக விளங்கினார்கள். அப்படிப்பட்ட சூழலில் மேடை கலைஞர்களே இங்கே பெருவாரியாக நடித்திருக்கும் படம் அங்கிங்கெனாதபடி எங்கும் பட்டி தொட்டி எங்கும் வெற்றி கிட்டிட வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டம்மி ஜோக்கர் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டுக்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒவ்வொருத்தர் பேர் சொல்ல ஆரம்பித்தோம்னா அப்படியே போயிட்டே இருக்கும். டைரக்டர் 2 பேர், அவங்க 2 பேர்த்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ ராம், அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு ஹீரோ மியூசிக் டைரக்டர் ஆலன் பிரகாஷ், அவர் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டாக குத்து பாட்டாக போட்டிருக்காரு கரெக்டாக இந்த படத்துக்கு. ஏன்னா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுசரித்து அந்த பாட்டை போட்டிருக்காரு. ப்ரொடியூசர் பேசும்போது வீட்டுக்கு தெரியாமல் வைஃபுக்கு மட்டும்தான் தெரியும், இல்லை தெரியாமல் தானே கோயம்புத்தூர்காரங்க எல்லாத்துக்குமே அது அப்படித்தான். நான் ஒவ்வொரு தடையும் வீட்டில் சொல்லாமுக்கெல்லாம் ஓடி வந்துடுவேன். அப்புறம் என்னை பிடிச்சி பிடிச்சி கொண்டு போவாங்க அங்கே. அப்புறம் சில நேரங்களில் நானே சோத்துக்கு வழி இல்லாமல் ஆட்டி அடித்து ஒன்று நொந்து நூலாகி அப்புறம் நானாக திரும்பி போயிருக்கேன். ஆனாலும் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் போராட்டமாகவே வந்து வந்துட்டோம். ஸோ இங்கே முதல் நடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாலே நடிக்கிறதுக்கு முன்னால் வந்து யாராவது ஒருத்தரை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நடிக்க ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட் நடிக்கிறது அப்படின்னா யாராவது ஒருத்தர் மாதிரி, சிவாஜி சார் மாதிரி இல்லை வேறு யாராவது மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை வச்சு தான் நடிக்க ஆரம்பிப்பாங்க. எனக்கே நாடக இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது 8th படிக்கும்போது நாடக கிளப்பில் அன்றைக்கி தான் நாடக கிளப் மறுபடியும் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ யார் யாரெல்லாம் நாடக கிளப்பில் சேர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறீங்கன்னு ஸ்கூலில் கேட்டது, நான் முதலால் கையெழுத்துக்கிட்டேன். என்ன மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. வந்தப்போ போய் அங்கே நிற்கும்போது
பாத்தியார் கேட்குறாரு, யார் யார் என்னென்ன மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு அப்போ தான் இந்த வல்லவனுக்கு வல்லவன் படம் வந்திருக்கு மாடல் தேட்டர்ஸ், அதில் அந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரே ஒரு சாங்க்கு மட்டும் சாவித்திரி அம்மா அவங்க வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க, பாரடி கண்ணை கொஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம் அப்படின்னு சொல்லி. நான் வந்து அந்த பாரடி கண்ணை கொஞ்சங்கிறத நின்றுட்டு ஒரு சின்ன டான்ஸ் மாதிரி ஆடி பாடி காமிச்சேன். எனக்கு அடுத்தது பின்னால் வந்த ஒருத்தன் அவன் நடிக்க தெரியும்தான், அதுதான் ரொம்ப காமெடி. என்னென்னா வந்து நடிக்க தெரியும்னு, சரி என்ன நடி எது வேணும் நடி அப்படின்னா, புஸ்தகத்தை பார்த்து, சரி புஸ்தகத்தில் இருக்கிற நாடகத்தை பார்த்து நடிக்க போகிறான் போல இருக்கு, சரி நடிப்பா அப்படின்னா. எல்லாம் ரொம்ப ஆவலாக இருந்தால் வந்து புஸ்தகத்தை எடுத்து வச்சாங்க, எடுத்து வச்சுட்டு சீதா கண்ணே லவா குசா அப்படின்னு ஆரம்பித்தான். சீதாங்கிறதுனே சீதா பேசுகிறாங்க, அதனால் சீதான்னு போட்டு டாட்டு போட்டிருக்கோம், அது கூட தெரியாமல் சீதா கண்ணே லவா குசா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சோன்னு. ஸோ நடிக்கிறதுக்கு ஆர்வம் இருந்த ஒழிய காமன் சென்ஸே இவ்வளோ கம்மியாக இருந்திருக்கு பாருங்கள். அந்த மாதிரிலாம் நாடகத்தில் நடிக்க வரும்போது அவ்வளவு காமெடி நடக்கும். அப்புறம் ஊரில் எல்லோரும் என்ன கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, என்னென்ன எப்போ பாரு சினிமா பற்றி பேசிட்டு இருக்கிற நீ, என்ன நீ என்ன சாதிப்ப, சும்மா எப்போ பாரு சினிமா பற்றி அதை பற்றி இதை பற்றியே பேசிட்டுருக்க, ஒரு நாடகம் கூட உன்னால் போட முடியல, இது வரைக்கும் ஒரு நாடகம் போட்டியா நீ அப்படின்னா. இல்லை இப்போ ஸ்கூலில் ஸ்கூலில் ஏதோ வாத்தியார் சொல்லி கொடுத்து நடிச்சிருப்பேன், இங்கே ஏதாவது நீ நாடகம் போட்டியா அப்படின்னு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் எக்ஸின் விஜயம் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்தை போட்டேன். ஆனால் அந்த போஸ்ட் படிக்கிறவங்க பூரா எம்ஆர் எக்ஸின் விஜயன் இப்படி தான் படித்தார் வழியும் மிஸ்டர் எக்ஸின் விஜயனே, அப்புறம் தமிழில் எழுதுனேன் மிஸ்டர் எக்ஸின் விஜயம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் படித்தாங்க. அதில் அதே மாதிரி தான் அந்த நாடகத்தில் பெரிய ஸ்டேஜ் ஏகப்பட்ட காமெடி, அதில் அந்த ஒரு நாடகம் தான் போட்டது, அந்த ஒரு நாடகத்தில் அவ்வளோ காமெடி. அப்போல்லாம் வந்து இந்த இன்ஸ்பெக்டருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, பல பழைய படங்கள் பார்த்து தெரியும். ஆப்ட் ஹவுஸில் தான் போட்டிருப்பாங்க இன்ஸ்பெக்டர், நல்லா கஞ்சி போட்டு நல்லா முறுக்கமாக அது வந்து இப்படி நீட்டிகிட்டு இருக்கும், அந்த மாதிரி ஒரு காக்கி ட்ரெஸ் போட்டு ரொம்ப வீரமாக நடிக்கிற ஆள், நல்லா ரிகர்சல்லாம் பிரமாதமாக பண்ணார். ஸ்டேஜில் வந்து நாடகத்தன்னைக்கு வந்து முன்னால் தானே மைக்கு வச்சுருப்பாங்க, அது கொஞ்சம் உயரமான மேடையாக போச்சு. இவர் பாட்டு நேரம் வந்து மைக்கு பிடிச்சி ஏதோ நான் யார் தெரியுமா அப்படின்னா, உடனே கீழேருந்து ஒருத்தர் உள்ள ஜட்டி தெரியுது அப்படின்னா, அதில் ஓடின வந்து அவன் பின்னால். அதுக்கப்புறம் நான் முன்னால் போய் பேசுகிறேன்னா போகவே மாட்டேன்ட்டான் கடைசி வரைக்கும், அவன் அந்த லாஸ்ட் இருந்துகிட்டே பேசுகிறான வழி முன்னால் போகவே மாட்டேன்ட்டான். அப்புறம் அவன் பேசுகிறது ஒன்றும் கேட்கல. அதே மாதிரி நாடகத்தில் நடித்தது வந்து நான் டைரக்ஷன் பண்ண கதை யோசனை எழுதி நம்ம இறந்து போயிட்டார் விஸ்வம், ஆர்பி விஸ்வம் எங்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் படங்கள்லாம் கூட டைரக்ட் பண்ணார். கடைசியில் என்னென்னா அவர் தான் ஹீரோ, அவர் வில்லன் மாதிரியே வந்துட்டு இருப்பார். கடைசியில் வந்து லாஸ்ட்டு சீன் டைலாக் பேசும்போது வந்து இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து அவங்க மேலே இருக்கிற களங்கத்தை தீர்த்து தான் நான் வந்தேன் ஒழிய, இத்தனை நாள் அவங்க கிட்ட காசு பிடிக்கிற மாதிரி இருந்ததெல்லாம் வந்து சும்மா ஒரு நாடகம் தான், எனக்கு உங்கள் காசு தேவையில்லை, எங்கள் அம்மாவோட பேர் அந்த களங்கத்தை நான் தொலைச்சிட்டு இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூட் கேஸை பிரித்து அப்படி டபால்னு வீசுவார். நாங்கள் எல்லா பக்கம் ஃபேனெல்லாம் போட்டு வச்சுருந்தோம், ஏன்னா அது காற்றுல அப்படி நல்லா அப்படி பறக்கமில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரிஜினலாக நோட்டு மாதிரியே வேறு அடித்து வச்சுருந்தோமா, அது அப்படி பறக்க ஆரம்பிச்சுன்னு ஒவ்வொருத்தனா ஸ்டேஜ் ஏற ஆரம்பிச்சிட்டான் சைடில் இருந்து ஒவ்வொரு நோட்டாக. இவர் இங்கே ஃப்ரீஸில் நிற்க வேண்டிய ஆள் விசுவோம் டை உருட்டி உதச்சிருவார் டை அப்படின்னா மைக்கில் கேட்குது, அது கெட்ட வார்த்தையிலாம் திட்டுறாரு அவன் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி அவ்வளவு ஒரு நாடகனால ஒரு நாடகம் காமெடியாக போட்டு அதுக்கப்புறம் இனிமேல் நாடகமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேண்டாம். எனக்கு இதில் என்ன ஒரே அவர் ஆச்சரியம்னா, இத்தனை பேர் வந்து இவ்வளோ ஆர்டிஸ்டினுடைய இது இருக்கிறாங்க, இவங்களுக்கு எப்படி கதை எழுதுகிறாங்க, எப்படி கதை எழுதி எப்படி சீன் பண்ணி எப்படி டைரக்ஷன் பண்ணாங்கங்கிறது அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பான, ரஜினி மாதிரி இருக்காருன்னா ரஜினி மாதிரி அவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டைலாக்ஸ் இருக்கணும், என்ன மாதிரி இருக்க ஆளுகளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், விஜயகாந்த் மாதிரினா அவருக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் வடிவடிவு எல்லாம் கரெக்டாக அந்தந்த இது டிஆர் இதில் எல்லாம் கரெக்டாக அப்படி இருக்காங்க. ஸோ யார் யாருக்கு எப்படி டைலாக் எழுதுனாங்க என்னங்கிறது எனக்கு நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு சொன்ன மாதிரி எனக்கும் படத்தை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அதே மாதிரி ஆதவன் அவங்க ஹீரோயின் பேசுனப்போ சொன்னார், வார்த்தை மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு மக்கள்னு எனக்கே புதுசாக இருந்தது. அதனால் எப்படி இப்படியெல்லாம் யோசிச்சு பேசுகிறாங்க.
இல்லை மக்களை பற்றி சொல்லுவோம், ஜனங்கள் இருக்கிறது தான் நம்ம ஜனங்களை வச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டரில் சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. மாதா பிதா குரு தெய்வம் அப்புறம் மக்கள் ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் வந்தோன்னே நான் கவனித்தேன், யார் ராஜகிரன் வந்திருக்காரு பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்து, இல்லை இங்கே இவர் சிலோன்காரர் அப்படின்னாங்க. அவர் பக்கத்துலேயே உட்காந்துருந்தார், அதுக்கப்புறம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார், ஐம் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிலோனில் நிறையா படங்கள் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னா. அப்புறம் தான் நம்ம ஜாக்வார் மாஸ்டர் சொன்னாப்பில், இல்லை இல்லை அவர் பெரிய, நானே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் படமெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எப்படி தமிழில் விட்டாங்கன்னு தெரியல, எப்படியா பிடிச்சி போட்டிருக்கேன்னு தென்னாளில், பெட்டர் லேட் தென் எவர். அதனால் அவருடைய வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அவர் பேசும்போது அந்த துணி, அந்த பேசுகிற விதம், அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப அழகாக பேசினாப்பில். ஏன்னா சில பேர்த்துக்கு சில வாய்ஸ் தான் ரொம்ப இது. அமிதாப் பச்சன் சாருக்கெல்லாம் வந்து அவருடைய வாய்ஸுக்காகவே வந்து உட்காந்து அந்த ரெக்கார்டுகளை போட்டு கேட்டுருப்பாங்க, அந்தளவுக்கு பேசுவார். அவர் நடிக்கும்போது அதே மாதிரி வந்து நான் அவர் படம் டைரக்ட் பண்ணேன், ஒரு ரீல் எடுத்து ரெண்டு ரோல் இல்லையா, அப்பாவும் பையனும் கைதின் டைரி தான் ஹிந்தியில் பண்ணது, அதை நான் டைரக்ட் பண்ணேன். அப்போது டப்பிங் பேச வந்தப்போ ஒரு சீனில் ஒரு சில ரோலில் ஒரு ரீலில் வந்து அப்பாவும் பேசுகிற சீன் இருக்கும், பையனும் பேசுகிற சீன் இருக்கும், அவர் அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டார். முதல்ல பிடிச்சிருக்கு, பையனுக்கு நான் பேசிடுறேன், சன் ரோலுக்கு பேசிடுறேன், இல்லைன்னா அப்பா ரோலுக்கு மொத்தமாக பேசிடுறேன், இதே அதையும் மிக்ஸ் பண்ணி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சன் இது பூரா முடித்தார். அதுக்கப்புறம் அந்த ஃபாதர் கேரக்டர் பண்ணார். அது வந்து அவர் எனக்கு அவருக்கும் பெருமாமா பேர் வாங்கி கொடுத்தது. எனக்கும் அந்த படம் ஹிந்தியில் இன்றைக்கும் வந்து அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து அவருடைய 10 படங்களில் ஒன்று சொல்லுன்னா ஆக்ரி ரஸ்தா பாக்யராஜ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதே மாதிரி அது 30 வருஷம் ஆச்சு, 31 வருஷம் ஆச்சு, 32 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடையும் இந்த ட்விட்டர் அது இதுலாம் போடுவார். இது வந்து என் சன்னு தான் பார்த்துட்டு வந்து நடி இப்படி அமித்ஜி வந்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் பண்ணேன், எனக்கு தெரியாதுனா நீயே என் பேர் நடிச்சு விடு அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஃபோன்லேயே தகராறு, ஏதோ எடுத்து பேச முடியும் அவ்வளோதான் பண்ண முடியுமே ஒழிய சில பேர் இப்படி 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 வச்சுக்கிட்டே ஏதோ அவனை பண்ணிடுறாங்க. அப்புறம் இன்னைக்கு மாஸ்டர் பேசும்போது அவருக்கு அடுத்து சம்மன் வருமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் ஒரு டைலாக் அடித்தார், எல்லாம் தண்ணி அடிக்கிறாங்க, பொம்பளையிலே ரோட்டில் தண்ணி அடிக்கிறாங்கன்னு ஆரம்பித்தார். பெண்களுக்குன்னு தனியாக பாரு இருக்கு, ஏன் நீங்கள் மறுபடியும் எனக்கு இன்னொரு சம்மன் வர வச்சுருவீங்க போல, பின்னாலிருந்து இவர் சம்மன் கொடுத்துரு, நான் அதை நம்பி நான் பேசி ஆமாம் இன்னொரு தடவை வாங்க அப்படின்ட்டாங்கண்ணா. ஆனால் அங்கே கூப்பிட்டாங்க, கூப்பிட்டது என்னென்னா வேறு ஆந்திராவிலேருந்துலாம் வந்துருந்தது, பட் இங்கே இருக்கவெல்லாம் ஒன்றும் சொல்லலை, எல்லோரும் இங்கே இங்கே தான் பேசுனது, இங்கே இருக்கவங்களுக்கு யாருக்கும் தப்பாக தெரியல. ஆனால் இங்கிருந்து யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க, ஆண்கள் அங்கே பண்ணது தப்பு தான் ஆனால் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்துருக்கலாமே, நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தாலும் நீங்களும் ஒரு காரணமாகிட்டீங்களே அப்படின்னு, நீங்கள் தான் காரணம்னு பெண்களை சொல்லிட்டார் பாக்யராஜ்னு சொல்லி அடிச்சு விட்டாங்க. அங்கே ஃபுல் பேஜில் வந்தது அடுத்த நாள் சொன்னாங்க, இந்த மாதிரி ஃபுல் பேஜ் உங்களை பற்றி வந்திருக்கு என்னன்னா, அந்தளவுக்கு என்னென்னா பேசுனா ஒன்றும் தெரியல அப்படின்னா. அப்புறம் ஃபுல் பேஜில் நீங்கள் பேசுனது வந்திருக்கு, ஏதோ பெண்களை பற்றி பேசுனீங்களாமான்னு அப்புறம் பார்த்தா உடனே சம்மனும் வந்துருச்சு. அப்புறம் 2-3 நாளைக்கு முன்னால் போய் ஆனால் கூப்பிட்டவங்க வந்து ரொம்ப மரியாதையோட நக்கு சொல்லி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இதுதான் பிரச்சனையாக இருக்குது, இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் நான் எடுத்த படமே பார்த்தோம் அது அதுலேயே பாருங்கள், எந்த படமாவது நான் வந்து லேடிஸை போட்டால் தான் நான் எடுத்துருக்கேன், ஒழிய வேறமாக நான் எடுத்தது இல்லை. என் கேரக்டரை விட லேடிஸ் கேரக்டர் வந்து இன்னும் டாமினேட் பண்ணுற மாதிரி தான் எடுத்திருக்கோம். அப்புறம் நமக்கு ஆணாதிக்கமாங்கிறதுலாம் கிடையாது, அப்படி இருந்தால் சரிதான் நான் முடிவு பிடிச்சிட்டு அந்த ஆட்டை ஆட்டும் அவனுக்கு எதுங்கிறத. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து எதுவும் கிடையாது, நான் சொன்னது வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதுக்கப்புறம் அவங்களுக்கும் தெரியும் அதனால். ஸோ நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணல, சில பேர் வந்து தப்பாக இருக்குதுன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. நான் சொன்னேன் அப்படி வருத்தப்பட்டிருந்தாலும் நானும் என்னுடைய வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், யாராவது சில பேர் அப்படி பண்ணியிருந்தாங்க. ஏன்னா லேடிஸ்க்கு வந்து ஒரு ஆளுக்கு கூட ஒரு சங்கடம் வருது அப்படின்னு சொன்னோம்னா நான் வந்து அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, நாங்கள் இருக்கிற படங்கள் எல்லாம். ஏன்னா அந்த மீட்டிங்லேயே வந்து வேறு 2 கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், அதெல்லாம் விட்டுட்டான். கற்பை பற்றி ஒரு பொண்ணு எவ்வளோ தூரம் இதாக இருப்பா அப்படிங்கிறதெல்லாம் சொன்னேன், அதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டுமே பண்ணிட்டேன். அதில் வேறு 10வதுக்கு வேறு அந்த லாஸ்ட் பெஞ்சு மாப்பிள்ளை பெஞ்சுன்னு ஆரம்பிச்சிட்டேன், எங்கள் யங்ஸ்டர் உட்காந்துருந்தாங்க, அதனால் அவங்க அங்கங்கே கை தட்டி
ஏதோ ஒன்று சொல்லும் போதெல்லாம் அவங்க கை தட்டினது என்ன ஆகிப்போச்சுன்னு தப்பாகி போச்சு. பாரு அவங்கெல்லாம் எவ்வளோ என்கரேஜ் பண்ணி நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரினு சமாதானம் இருக்கான். ஸோ இப்போ இன்றைக்கி இவங்கெல்லாம் நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்மையிலேயே நானும் உள்ளே வரும்போது அது இந்த பிரபாவ காளிய பண்ணிக்கார் என்ன மாதிரியே நீங்கள் காளியத்தான் திருநெல்வேலிக்கார். ஆனால் இவர் வந்து என்னை விட நல்லா டான்ஸ் ஆடுறாரு. ஸோ சில நேரங்களில் அதை காப்பாற்றி விட்டுறாரு. எனக்கு சரியாக வராதை வந்து இவர் கொஞ்சம் நல்லா ஆடி, நானே சில மேடைகள் எல்லாம் வெளியூரில் எல்லாம் ஸ்டேஜில் போனப்போ வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நான் உட்கார்ந்து இருக்கும்போது இவர் டான்ஸ் ஆட சொல்லி ஏதாவது பாட்டுக்கு ஆட சொல்லி சொல்லி இவரும் பிரபா இங்கே அந்த பொண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுவாங்க, நானே ரசித்து பார்ப்பேன். நான் எனக்கு சரியாக வராததெல்லாம் சிலர் கரெக்டாக பண்ணிடுவார் அவர். ஸோ அந்த மாதிரி எல்லோரும் ஒவ்வொருத்தரும் வந்து பார்வை அப்படிங்கிறது பார்க்கும்போதே அவங்களுடைய இதெல்லாம் வந்து அவங்க படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது. அந்தளவுக்கு இந்த படத்தில் எல்லாருமே வந்து மற்ற ஆர்டிஸ்ட் மாதிரியே அந்த கெட்டப் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து இதுக்காகவே ஜனங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், ஜனங்களுக்கு க்யூரியாசிட்டி வரும். அதனால் அதனாலேயே படம் ஓடிடும். அதனால் ராம் உங்களை யாரும் ஒன்றும் தப்பாக சொல்ல மாட்டாங்க. இந்த படத்தில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுனால ஊரில் ஒரு மரியாதை தான் வரும். ஏன்னா ஆரம்பித்த போது எல்லாருமே கொஞ்சம் தப்பாக தான் சொல்லுவாங்க. அப்புறம் ஆரம்பித்து எப்படியோ அடித்து கிடிச்சு நீச்சல் அடித்து வந்துட்டோம்னு சொன்னோம்னா அப்புறம் எல்லாருமே எனக்கு அப்போவே தெரியும் நான் நினச்சேன் அப்படின்னு. அதனால் அப்போவே தெரியும்னு சொல்கிறதுக்கு ஆளுங்க ரெடி ஆகிடுவாங்க. அதனால் தைரியமாக இருங்க. கண்டிப்பாக இந்த படம் நல்லபடியாக ஓடணும். ராமநாதன் சார் மாதிரி ஆளுங்க தான் சொல்கிறாரு சின்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்லும்போது ரொம்ப ஆதங்கமாக சொல்லிகிட்ருக்காரு, கஷ்டமாக இருந்தது மனசுக்கு. என்னென்ன தேட்டர் கலெக்ஷன்கள் வேறு மாதிரி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சினிமாவினுடைய சூழ்நிலைகள் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்துட்டுருக்கு. ஜாகுவார் தங்கம் கூட வருத்தப்பட்டார். இது என்னென்னா இந்த தொழில் நல்ல தொழில் அப்படிங்கிறது அவர் ஆணித்தரமாக இருக்கார். ஆனால் அவர் ஒன்று சொல்லிட்டு இருப்பார் எல்லா மேடையிலும் இன்னும் சொல்லுவார், அவருடைய ஆதங்கிறது இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற மாதிரி மட்டும் வேண்டாமே அப்படின்றாரு. எப்படி சினிமாவில் அது இல்லாமல் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரியலாக இருக்கிறவங்கள்தான் சினிமாவில் என்ன இருக்கோ இங்கே என்ன இருக்கோ அதுதான் சினிமாவில் கதையை எழுதுவோம். கதையை எழுதுறதுல அதுலேயும் 1% 2% அந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்க, அந்த மாதிரி கேரக்டர் வரும். அப்போ அதை வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் எம்ஜிஆர் சிவாஜி வேஷம் போட்டுக்கிட்டு இப்படியாக வந்து பாட்டு பாடுவாங்க, ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பாட்டெலாம் வச்சு. ஆனால் அவங்க கிட்டே போட்டிருக்கிறதுக்காவது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு தான் பரவாயில்ல. ஆனால் சகட்டு மேனிக்கு எல்லோரும் கெட்டப்பும் போட்டு எல்லாருமே பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. சரி டைரக்டர் வேறு வழி இல்லை, கமர்ஷியல் சாங் அப்படிங்கிறது. ஆ எல்லாரும் தானங்க அப்படியா. ஸோ எல்லோரும் நல்லபடியாக அவங்களுக்கும் இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக படம் சக்ஸஸ்ஃபுல்லாக, இப்போல்லாம் வந்து படம் வந்து 1 வாரம் 2 வாரம் போகிறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி, 1 வாரம் ஓடிட்டாலே சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறாங்க. நடுவில் பாருங்கள் இப்போ அசுரன் அந்த படமெல்லாம் வந்து கைதி இதெல்லாம் வந்து 50வது நாள் 75வது நாள் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ தான் பழைய பொசிஷனில் வந்து சினிமாவை பார்க்குற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னால் கூட ஒரு இவங்க ஜி தமிழ் இருக்கு அதில் வந்து அந்த டெபு டைரக்டர்ஸ் புது டைரக்டர்ஸ் வந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து என்னை வந்து ஆனர் பண்ணி அவங்களுக்கு ஷீல்டு கொடுக்க சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அது போயிட்டு வர்றது லேட் ஆச்சு. அப்போ நான் போனேன். நல்ல இந்த 2019 வந்து நல்ல நல்ல படங்கள் வந்திருக்கு, எத்தனையோ படங்கள், கனா படம், அப்புறம் கோமாளி அந்த படம், இன்னும் அந்த கைதி வந்து எடுத்துக்குவாருங்க. எதையுமே நம்பாமல் ஒரு கைதி படத்துக்கு வந்து ஒரு ஹீரோயின் வேணும்னு அவர் நினைக்கல, அதெல்லாம் இல்லாமையே சாங் வேணும்னு நினைக்கல. அவரும் நம்ம கோயம்புத்தூர் தான் கிணத்துக்கிட்டு எவ்வளோ கட்ஸோட வந்து ஜனங்களை நம்பி எடுத்து அந்த படத்தை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கோமாளி எடுத்து அந்த பையனும் ரொம்ப ஒரு நல்ல ஹியூமர் சென்ஸோட பண்ணியிருந்தான். அந்த பையன் அடுத்து என்ன படம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கணா. அப்புறம் இந்த சர்க்கஸ்னு ஒன்று வந்தது, மகந்தி சர்க்கஸ், அதெல்லாம் வித்தியாசமான கலங்கள். அதனால் 2019 வந்து நிறைய படங்கள், புதுமுக டைரக்டர்கள் நிறைய பேர் நல்ல நல்ல டைரக்டர்கள்லாம் வந்திருக்காங்க. அதனால் சினிமா கொஞ்சம் சுபிச்சமாக தான் இருக்குது. ஆனால் சினிமாவில் வந்து என்னென்னா இந்த விநியோகம் அப்படிங்கிறது, இந்த தேட்டர், இந்த ப்ராப்ளங்கள் இதெல்லாம் இருக்குது. இப்போ பாருங்கள் டிஜிட்டலை பற்றி பேசிட்டு இருந்தார் அவர் இல்லை. அது வந்து அது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வர்றதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன பண்ணுறது, என்ன எப்படி இருந்தாலும் தடங்கள் இல்லாமல் எந்த வேலையும் கிடையாது. அதனால் தடங்கள் இருந்தாலும் எதிர்த்து நீச்சல் போட்டு தான்
அதனால் சினிமா வந்து என்றைக்கும் அழியாது, சினிமா ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அதில் வர்றதுக்கும் நிறையா ஆட்கள் இருக்கிறாங்க, பார்க்குறதுக்கும் ஜனங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. என்ன இன்னைக்கு ஒரு விஞ்ஞான சாதனங்கள் நிறையா வந்ததுனால என்ன ஆகிப்போச்சுன்னா, முடிஞ்ச வரைக்கும் தேட்டரில் வராமல் வந்து ஏன்னா அவ்வளோ செலவாகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தேட்டருக்கு வர்ற கூட்டம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குல்ல. இருந்தாலும் அந்த கலெக்ஷன் வந்து அது எந்த அளவு கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரே வாரத்தில் வந்து அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் போடும்போது எந்த அளவுக்கு ஜனங்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனால் அதே அளவுக்கு இந்த படத்துக்கும் ஜனங்கள் வந்து வரணும். இந்த படமும் வந்து 25வது நாள் 50வது நாள் சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த மாதிரி போஸ்ட் விட்றேன். கம்மியான இடங்களில் போட்டால் கூட போதும், நல்ல தேட்டர் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கும் 25வது நாள் 50வது நாளெல்லாம் நீங்கள் போஸ்ட் கிடைக்கிறது அந்த மாதிரி சந்தர்ப்பம் வரும். ஏன்னா ஜனங்கள் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குது. ஸோ என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.